என்னது என்னது ஊடம்ல இருக்க வேண்டிய நைட் கவுன் அங்க இருக்குதா எங்கயோ இருக்கிற கூலியோட சட்டை இங்க இருக்குதா சம்திங் ஹேப்பண்டா அந்த அளவுக்கு உன்ன மறந்து எப்படி தூங்குனடி படுக்கிறதுக்கு முன்னால பால் குடிச்சனா மயக்கம் வந்துருச்சு அது என்ன விஸ்கியா பிராந்தியா மயக்கம் வரதுக்கு அப்போ இந்த ஷர்ட் இங்க எப்படி வந்துச்சு தொடல அவன்தான் ஏதோ கண் கட்டி வித்து செஞ்சு இந்த சட்டை இங்க கொண்டு வந்து போட்டுருப்பான் எனக்கு புரிஞ்சிருச்சு மம்மி அவ ஏதோ ஒரு வழியில வந்து ஏ உடம்பே சுத்திர மாதிரி புத்தி புகட்டுவேனா அந்த வழி இதுதான் போல இருக்கு ஆமாமா அவங்க கிட்ட இந்த மாதிரி கண் கட்டி வித்த நிறைய இருக்கும் அவ ஏதோ செய்யிறதுக்கு முன்னே நீ அவன அட்ஜஸ்ட் பண்ணிக்கே இம்பாசிபிள் இன்னைக்கு கோர்ட்ல அவனோட ரேப் கேஸ் ஃபைனல் ஹியரிங் ஏ ஃப்ரெண்ட் லலிதா வழிச்சிட்டு போய் சாட்சி சொல்ல வைக்கிறேன் 7 வருஷம் தண்டனை வாங்கி தந்து அவ வர வழிக்கு நோ என்ட்ரி போர்ட் பெர்மனன்ட்டா போட வைக்கிறேன் அம்மா தாயே உனக்கு கோடி கும்பிடு இத்தனை நாளா என் பொண்ணுக்கு வந்த சம்பந்தம் எல்லாம் கெட்டு போறதுக்கு காரணம் நீதானே தெரிஞ்சிட்ட நீ கொடுத்த வைர நெக்லஸ்க்கு ஆசைப்பட்டு அவ தன்னோட தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா அவ ஃப்ரெண்ட்ங்கற பேர்ல நீ செஞ்ச துரோகத்தால அவளோட எதிர்கால வாழ்க்கை எரிஞ்சு போறதுக்கு முன்னால அந்த பகவான் இங்க கண்களை திறந்து வச்சிட்டாருமா இங்க இருந்து போய்டு தாயே என் பொண்ணு கோர்ட்டுக்கு வருவா ஆனா உன்னோட இல்ல உண்மையை சொல்றதுக்காக அந்த நிரபராதியோட Don't worry, baby. அவன் உயிரோட கோர்ட்டுக்கு போக மாட்டான் போனமா சுடுகாட்டுக்கு தான் போவான் உன் பக்கத்துல இருக்கல அந்த பொண்ணு இங்க விட்டுட்டு நீ மட்டும் தனியா கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு இந்த பொண்ணோட தான் போவேன் நிரபராதியா வெளியே வருவேன் எங்க அங்கிள் மரியாதையை காப்பாத்துறதுக்கு உன்னை கோர்ட்டுக்கு போக விடாம நாங்க தடுத்துட்டு போ என் வில்லே கூட ஆட்ட முடியாது முடியாதா உன் வில்லி ஆட்டத்தை இவனை கொண்டு வந்திருக்கேன் இவன் யாரு தெரியுமா காஷ்மீர்ல பொழந்து பஞ்சாப்ல ட்ரைனிங் ஆன பகதூர் சிங் உன் பகதூர் சிங்க தூக்கி அசாம்ல வீசி எறிஞ்சிருவேண்டா வில்லை கூட ஆட்ட முடியாது நீ அப்ப இது என்னது
ஜூலை 12ஆம் தேதி ராத்திரி தன் செவப்பு சட்டை ரஞ்சனி ரூம்ல எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க சொன்னானா? அந்த ராஸ்கல்ட்ட அடி வாங்கிட்டு வந்தது பத்தாதுன்னு அவன் சொன்ன ஜோக்கையும் தூக்கிட்டு வந்தியா? ஜோக் இல்லங்க, நெஜந்தா. நேத்து நைட் ரஞ்சனி ரூம்ல செவப்பு சட்டை இருந்ததை நான் பார்த்தேன். இது சூனியமா தான் இருக்கும். ராஜா என்ற ரயில்வே கூலி மேல் வேண்டுமென்றே தான் வழக்கு போட்டதாக லலிதாவை ஒத்துக்கொண்டபடியால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதோடு கோட்டாரை தவறான வழியில் செலுத்த முயற்சித்ததற்காக குமாரி லலிதாவிற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அத்துடன் ராஜா நிரபராதி என தீர்மானித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. பார்ட்னர், ராஜாவை கோர்ட்ல நிரபராதின்னு விடுதலை செஞ்சுட்டாங்க. திடீர்னு அவன் மாப்பிள்ளையாட்ட வந்து ரஞ்சனி மேல தனக்கு உரிமை இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டானா? என்னங்க நடந்தது எல்லாத்தையும் பிளைண்டா மறந்து போய் நம்ம ரஞ்சனி அந்த பையனோட அனுப்பி வச்சிருவோமா? ராஜா, நீ எனக்கு ஆத்திரத்தை மூட்டாத. அங்கிள், அவங்ககிட்ட அடிபட்டு என் வலது கண்ணு வீங்கிலுக்கலாம். என் மேல கேஸ் வராம நீங்க பாத்துக்கலதா இருந்தா கழுப்புல மாமுண்டிய அழைச்சுக்கிட்டு போய் அவன் வீட்டுல பாம்பு போட்டுலே. என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன செய்யணுமோ அதை நானே பாத்துக்கிறேன். கழுத்தை பிடிக்க வேண்டியவ காலை பிடிக்கிறாள. பொண்ணோட திமிர ராஜா அடக்கிட்டான் போல இருக்கு. எங்க அம்மாவுக்கு என் டாடி XYZ, ஆனா எனக்கு நீங்க A to Z. கோர்ட்ல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையில கூட உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? உள்ள போய் தாப்பா போட்டுட்டாளா? நீயே சும்மா இருந்த பின்ன நானுமா போய் படுத்துக்கிறது? இப்ப உள்ள என்ன நடக்குங்கற யுத்தம்? யார் ஜெயிப்பாங்க? என்ன போறாங்க? இதுதான் நடக்காத பணக்கார விட்டு பொண்ணாச்சு, இடம் பத்தாம போயிருக்கான், அதான் ஓட்டலுக்கு எடுத்துட்டு போறான். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ. என்னடி கோடீஸ்வரம் மகளே, நான் உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் உங்களால என்ன நம்ப முடியாதுன்னு. உங்களோட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன், அதனாலதான் இப்போ இங்க அழைச்சிட்டு வந்தேன். சரி, எதுக்கு இப்ப என்ன போதையில புரட்டுற? இருங்க சொல்றேன். காணாத பிருந்தாவனம் தேவலோகமே இங்கு
போல பூக்களே பூத்தது சொர்க்கம் இங்குதான் உள்ளது சோலைக்கூக்களே பூத்தது சொர்க்கம் இங்குதான் உள்ளது மண்ணில் வந்ததே சோலை பூக்களே